ராமநாதஸ்வர கலைஞர் கார்குறிச்சி அருணாச்சலத்தின் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு நெல்லை நெல்லையப்பர் கோவில் முன்பிருந்து நூற்றுக்கணக்கான நாதஸ்வர தமிழ் கலைஞர்கள் நாதஸ்வர இசை பேரணி நடத்தினர். திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள கார்குறிச்சி என்ற குக்கிராமத்தின் பெயர் நாடு முழுக்க ஒழிக்க காரணமாக இருந்தவர் நாதஸ்வர கலைஞர் அருணாச்சலம். இவர் முன்னாள் குடியரசுத் தலைவர் ராதாகிருஷ்ணன், முன்னாள் பிரதமர் நேரு, இந்திரா காந்தி, முன்னாள் முதலமைச்சர் காமராஜர், அண்ணா போன்றோருக்கு மிகவும் நெருக்கமாக இருந்தவர். நாதஸ்வர இன்னிசைக்கு புகழ் சேர்த்தவர். கொஞ்சம் சலங்கை என்னும் திரைப்படத்தில் வந்த சிங்கார வேலனே தேவா என்ற பாடல் மூலம் மிகவும் பிரபலமடைந்தவர். இத்தகைய சிறப்புகள் பலவற்றுக்கு சொந்தக்காரரான காரக்குறிச்சி அருணாச்சலத்தின் நூற்றாண்டு விழா கடந்த 24/6/2021 தொடங்கியது. பல்வேறு தனியார் அமைப்புகள் சார்பில் தமிழகத்தில் பல இடங்களிலும் அவரது நூற்றாண்டு விழா நடத்தப்பட்டு வருகிறது. அதன்படி நெல்லை மாவட்ட தமிழ் நாதஸ்வர இசை கலைஞர்கள் சங்கத்தின் சார்பில் காரக்குறிச்சி அருணாச்சலத்தின் நூற்றாண்டு விழா நெல்லை டவுன் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. நூற்றாண்டு விழாவின் தொடக்க நிகழ்ச்சியாக நெல்லை டவுனில் அமைந்துள்ள சுவாமி நெல்லையப்பர் திருக்கோவில் முன்பிருந்து நூற்றாண்டு விழா மண்டபம் வரை காரக்குறிச்சி அருணாச்சலம் அவர்களது திருவுருவப் படத்துடன் நூற்றுக்கணக்கான தமிழ் மற்றும் நாதஸ்வர இசை கலைஞர்கள் நாதஸ்வர இசை பேரணியை நடத்தினர். சுவாமி சன்னதி முன்பு இருந்து தொடங்கிய இந்த பேரணி முக்கிய வீதிகள் வழியாக சென்று நூற்றாண்டு விழா மண்டபத்தை அடைந்து இந்த பேரணியில் நூற்றுக்கணக்கான நாதஸ்வர தமிழ் இசை கலைஞர்கள் ஒன்றிணைந்து காரக்குறிச்சி அருணாச்சலம் அவர்களால் இசைக்கப்பட்ட பாடல்களை நாதஸ்வரத்தில் உற்சாகத்துடன் இசைத்து சென்றனர். குறிப்பாக சிங்கார வேலனே தேவா என்ற பாடலை இசைத்து சென்றது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. தொடர்ந்து நிகழ்ச்சியில் காரக்குறிச்சி அருணாச்சலம் குறித்தும் நாதஸ்வரம் பற்றியும் கருத்தரங்கமும் இசை சங்கம நிகழ்ச்சியும் நடைபெற்றது. நம்ம தமிழக அரசு பெரிய லெவலில் அவரை கவனிக்கணும். அவருக்கு ஒரு மணிமண்டபம் கட்டணும். அது மணிமண்டபம் வந்து கிராமங்களில் கட்டக்கூடாது, சிட்டியில் தான் கட்டணும். திருநெல்வேலி சிட்டி கார்பரேஷன் ஏரியாவில் அவருக்கு ஒரு மணிமண்டபம் கட்டணும். அவர் பென்ஷன் வந்து அந்த அது மாத்திரமில்லை, அவருடைய புகழை எல்லா இடத்துக்கும் பரப்ப முடியாத காரியங்களை செய்யணும்.